அமைதியை நாடும் பாரதம் அட்டூழியத்தில் பாகிஸ்தான். பாரதம் நட்புறவை நாடி செல்கிறது, பாகிஸ்தான் நஞ்சை விதைத்து வருகிறது. பாசம் காட்டும் பாரதம், பகைமை கொள்ளும் பாகிஸ்தான். மதச்சார்பற்ற நாடான நம் பாரதத்திற்கு எதிரான பாகிஸ்தானியர்களின் ஊடுருவல்களும் வன்முறைகளும் கடந்த 65 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே பெரும் பிரச்சனையாக முன்வைக்கப்படுவது காஷ்மீர் எல்லை பிரச்சினை. இப்பகுதி இந்தியாவைச் சேர்ந்தது என்றாலும் அதை பாகிஸ்தான் உரிமை கொண்டாடி வருகிறது. நாளும் முதலில் 1947 சுமார் 600 மேற்பட்ட பாகிஸ்தான் படை ஊடுருவியது. இதை எதிர்த்த இந்திய இராணுவத்தினருக்கும் இடையே போர் மூண்டது. இந்திய படையின் தாக்குதலை சமாளிக்க முடியாத கோழைகளான பாகிஸ்தானியர்கள் அப்போது தலை திரிக்க ஓடினார்கள். இந்த பிரச்சினை ஒப்பந்த பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஒப்பந்தத்தை மீறியே பழக்கப்பட்ட பாகிஸ்தானியர்கள் 1965 இந்திய எல்லைப் பகுதியில் மறுபடியும் ஊடுருவினார்கள். அதிக அளவில் பீரங்கி டாங்கிகள் பயன்படுத்தப்பட்ட இப்போரில் இந்திய படையின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தானியர்கள் புறமுதுகிட்டு ஓடினார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க 1966 ஐநா சபையின் அமைதி முயற்சிகளை தொடர்ந்து இரு நாட்டினரும் அமைதியை வேண்டி தாஸ்கன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். வன்முறை வாலாட்டுதலை தொடர்ந்த பாகிஸ்தான் மறுபடியும் 1999 எல்லைக்கோட்டை தாண்டி கார்கில் பகுதியில் நுழைந்தது. இதனை தடுக்கும் பொருட்டு அப்போதைய பாரத பிரதமர் வாஜ்பாயின் கடுமையான உத்தரவுக்கிணங்க இந்திய படையினரின் கடுமையான தாக்குதல்களை சமாளிக்க முடியாத பாகிஸ்தானியர்கள் தலை தெரிக்க ஓடினார்கள். முன்னால் நின்று போரிட்டு வீழ்பவனே வீரன். பாகிஸ்தானியர்கள் கோழை ஆதலால் கார்கில் போரில் இன்னுயிரை விட்ட வீரர்களின் உடலை அரக்ககுணம் படைத்த இவர்கள் கொடூரமாக சிதைத்து போட்டார்கள். இப்பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க பாரத பிரதமர் வாஜ்பாய் அந்நாட்டு அதிபர் முஷரஃபை சந்தித்து முக்கிய முடிவுகளை எடுத்தார். ஒப்பந்தங்களுக்கு சிறிதும் செவிசாய்க்காத பாகிஸ்தான் மறுபடியும் 2001 தீவிரவாதிகளுடன் இந்திய நாடாளுமன்றம் மீது மறுபடியும் தாக்குதல் நடத்தியது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, அது பாரதத்திற்குத்தான் பொருந்தும் என்று கடந்த 2003 நட்புறவை வேண்டி இரு நாடுகளுக்கிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியாவிற்கு எதிரான தீவிரவாதங்களை அனுமதிக்கப் போவதில்லை என்று பாகிஸ்தான் உறுதியும் அளித்தது. இதை நம்பி இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவை வலுப்படுத்த வேறு எந்த நாடுகளிலும் இல்லாத ஒரு உன்னத திட்டமான ராஜஸ்தான் மற்றும் சிந்து மாகாணங்களை இணைக்கும் கோராக்பூர் ரயில் போக்குவரத்தும் ஜம்முவின் பூஞ்ச் ராவல்கோட் இடையே சாலை போக்குவரத்தும் தொடங்கப்பட்டது. இந்த போக்குவரத்திற்கு பிறகு இரு நாடுகளிடையே சுமூகமான உறவுகள் நிலைத்திருக்கும் என்று நினைத்த பாரதத்திற்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அத்துமீறியே பழக்கப்பட்ட பாகிஸ்தான் மறுபடியும் 2008 இந்திய தூதரகத்தை தாக்கியதுடன் அதிகாரிகளையும் கொன்றது. இதைத் தொடர்ந்து அதே ஆண்டு நவம்பர் 26 மும்பை தாக்குதலையும் நடத்தியது. இதில் 167 மேற்பட்டவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதை திட்டமிட்டு நடத்தியது பாகிஸ்தானின் ISI என்று அனைத்து நாடுகளும் நிரூபித்த நிலையில் தங்களுக்கும் இதற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று கூறிய பாகிஸ்தான் மும்பை தாக்குதலுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. போர் ஒப்பந்த விதிமுறைகளை மீறி இந்திய எல்லைப் பகுதியில் ஊடுருவி வரும் பாகிஸ்தானியர்களுக்கு பாரத வீரர்கள் பதிலடி கொடுத்து வருகின்ற நிலையில் தற்போது அத்துமீறல்களுடன் இந்திய எல்லைப் பகுதியான பூஞ்ச் பகுதியில் அதிரடியாக நுழைந்து கொடூரமான தாக்குதல்களை மேற்கொண்டதால் பாதுகாப்பு பணியில் இருந்த 5 ராணுவ வீரர்கள் இன்னுயிரை இழந்தனர். இந்த கண்மூடித்தனமான தாக்குதல்களை எதிர்த்த இந்திய வீரர்களின் தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் களங்கடித்து ஓடியது பாகிஸ்தான் ராணுவம். இந்த தாக்குதல்களால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்து வருகிறார்கள். இந்நிலையில் தற்போதைய இந்திய அரசு பாகிஸ்தானை எச்சரித்ததோடு சரி, அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. இந்தியா நட்பு நாடு என்று நாடி செல்கிறது பாகிஸ்தானை. ஆனால் பாகிஸ்தானோ கை குலுக்குவதைப் போல் கையில் கத்தியை வைத்து செயல்பட்டு வருகிறது. பகைமை கொண்ட கயவர்களான பாகிஸ்தானியர்களுக்கு பதிலடி கொடுக்குமா பாரதம்?